ஆன்லைன் நிறுவனங்கள் தரும் சலுகைகளுக்கு கடிவாளம் போடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட வலைதள சந்தை நிறுவனங்கள் அதிரடி சலுகைகளை வழங்குவதால் கடைகளை கூட குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கின்றன. இதனால் கடைகளில் பொருட்களை விற்பனை செய்வோர் பாதிக்கப்படுவதால் வலைதள சந்தை நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டுமென வியாபாரிகள் மத்திய அரசை வலியுறுத்தி வந்தனர். இதை ஏற்று மின்னணு வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு தொடர்பான விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அதன்படி வலைதள சந்தை நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் என சப்ளையர்களை வற்புறுத்தக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வலைதள சந்தை நிறுவனங்கள் பங்கு முதலீடு செய்துள்ள நிறுவனங்களின் பொருட்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு நிறுவனத்தின் பொருட்கள் விற்பனையில் ஒரு வலைதள சந்தை நிறுவனத்தின் பங்கு 25% தாண்டக்கூடாது. வலைதள சந்தை நிறுவனங்கள் அந்நிய நேரடி முதலீட்டு விதிகளை பின்பற்றியது தொடர்பான ஆண்டறிக்கையை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரொக்கத்தை திரும்ப அளிக்கும் கேஷ்பேக் திட்டம் ஒளிவு மறைவின்றி நியாயமாக இருக்க வேண்டுமென விதிமுறையில் கூறப்பட்டுள்ளது.